ஹலோ குட் ஈவினிங். இந்த ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஜெக்ஷன் மோல்டிங் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் இது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸாகவும் பண்ணலாம், டெமோ மாடலில் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்டாகவும் பண்ணலாம். ஸோ இப்போ நாம் என்ன அந்த ப்ராஜெக்ட் வச்சு மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லப்பர் வாஷர் இருக்கு இல்லைங்களா. ஸோ பெரிய பெரிய வாட்டர் கேன்கெலாம் அந்த லப்பர் வாஷர் இது பண்ணுவாங்க, பெரிய லப்பர் வாஷர் இது பண்ணுவாங்களா. ஸோ அந்த வாஷரோடைய சைஸ் தான் இங்கே நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அந்த வாஷரை வச்சு தான் இன்ஜெக்ஷன் மோல்டிங் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மெட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதாக அந்த வந்து லப்பர் கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அது அட்ராக்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஸ்டிக் அப்படின்னு சொல்லி இதை க்ளூ கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ளூ கன் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணலாம், அல்லது இப்போ வேறு ஏதாவது மெட்டீரியல் பிளாஸ்டிக் மெட்டீரியல் இருக்கிற மாதிரி வேறு நிறைய டிவைசஸ் இருக்குது, அந்த மாதிரி யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ கன் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் மோல்ட் பண்ணுறதுக்காக இந்த டை வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மெல் டை அண்ட் ஃபீமேல் டை வந்து ரெண்டு டை இருக்குது. ஸோ ஒரு டையை வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஃபிக்ஸ்டாக ஃபிட் பண்ணிவிட்டு, இன்னொரு டையை வந்து பார்த்தீங்கன்னா பம்பில் ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பம்ப் வந்து ஃபுல் லைட் வால்வ் மூலிமா ஆப்ரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பம்ப் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக மோல்டிங்கான இன்ஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட்டு ரிமூவ் ஆகி வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த உள்ள இருக்க லப்பரில் வந்து வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க். இது எதுக்காகனா இந்த இன்ஜெக்ஷன் மோல்டிங் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிட்டு கீழே மறுபடியும் இருக்குங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் பண்ணுறதுயா கூலிங் ப்ராசஸ். மொத்தம் மூணு ப்ராசஸ் தேவை. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டை ப்ராசஸிங், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலை வந்து பார்த்தீங்கன்னா உருக்கி இன்செர்ட் பண்ணுறது, இன்னொன்று வந்து கூலிங் ப்ராசஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலாக இருக்கிற ப்ராசஸை வந்து நம்ம ஸ்மால் மாடலாக மேக் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஒர்க்கிங் பிரின்சிபலை வந்து எப்படின்ட்டு ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஆட்டோமேஷனாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரெஸ் ஆயில் ப்ரெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷனில் வரும். ஸோ நம்ம ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது மெனு ப்ராஜெக்ட்னால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேனுவலாக நாமளே ஆயில் வந்து இதில் அப்ளை பண்ணிக்கிறோம். ஸ்டிக்கை ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது கீழே அப்படியே மெல்ட் ஆகிடும். ஸோ இந்த டைக்குள்ளே நம்ம ஏற்கனவே பிக் பண்ணுற டைக்குள்ளே உள்ளே போயிட்டு இன்செர்ட் ஆகிடும். இப்போ அந்த டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரிமூவ் பம்பை வந்து ஆப்ரேட் பண்ணும்போது அந்த டை வந்து வெளியில் ரிமூவ் ஆகும். ரிமூவ் ஆகும்போது அந்த இன்ஜெக்ஷன் மோல்டிங் பாருங்கள் இப்போ உள்ளார இருக்கும் பாருங்கள். ஸோ அந்த லப்பர் பாருங்கள் உள்ளார பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் அந்த லப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் லப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே மோல்ட் ஆகிருக்குங்களா. இப்போ இது வந்து ஹீட்டாக இருக்குது. ஸோ இப்போ எடுத்தோம்னா அது என்ன பண்ணால் இதாகிடும். ஸோ அப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணால் அதை புஷ் பண்ணிவிட்டு இந்த இடம் பார்த்தீங்கன்னா வாட்டர் டேப் ஃபிட் பண்ணியிருக்கோம். அந்த வாட்டர் டேப் வந்து நம்ம ரிமூவ் பண்ணும் போது என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இன்ஜெக்ஷன் வந்து பவர் சப்ளை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த டேப்பை ரிமூவ் பண்ணும்போது டேப் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அது கூலாக ஆரம்பிச்சிடும். இந்த கூலிங் குறைஞ்ச உடனே இதை மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடுறோம்.
வாட்டரை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு வாட்டரை ஸ்டாப் இந்தாட்டி வாட்டருக்கு கேட் வால் இருக்குது ஸ்டாப் பண்ணிவிட்டு உடனே லிவரை மாற்றிக்கும் போது அந்த இப்போ பார்த்தீங்கன்னா அது வாசரை ஃபுல்லாக வெளியில் மோல்டிங் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை ரிமூவ் ஒரு டேப் கொண்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு அது ஃபுல்லாக கூலிங் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது மாதிரி ஏதாவது ஒரு நாப்போ இல்லை வேறு ஏதாவது ஒரு டெஸ்ட்டில் வச்சுட்டு ஒரு ஸ்டைலில் இப்படி ப்ரெஸ் பண்ணி இது தள்ளிங்க அப்படின்னா நம்ம இப்போ இன்ஜெக்ஷன் மோல்டிங் பண்ணால் நமக்கு ஒரு திக்னஸ்ஸான வாசர் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏதாவது ஒரு டேபிளுக்கு அடியில் இது பண்ணுற மாதிரி இல்லை ஒரு திக்னஸ்ஸான வாசரு, ஸோ இது மாதிரி நம்ம என்ன டிவைஸ் வேணாலும் மேக் பண்ணிக்கலாம். ஓகே, நியூ ஏஜ்